Praise the Lord, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், இந்த நாளிலும் நம்மை கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை எரேமியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 10:6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. இன் இங்கிலீஷ் ஜெரமியா சாப்டர் 10:6. In as much as there is none like you, O Lord, you are great. எரேமியா 10:10 மற்ற விக்கிரகங்களுக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல எரேமியா ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லும்பொழுது சொல்கிறார், உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. There is none like you, Lord. There is none like you. உமக்கு ஒப்பானவர் இல்லை. எதை வைத்து சொல்ல முடியும்? ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை எப்படி நடத்தினார் என்பதை வைத்தே நாம் சொல்ல முடியும். அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லவே இல்லை. அவ்வளவு ஆச்சரியமாய் தம்முடைய பிள்ளைகளை அவர் நடத்துகிறார், அவர்களை போஷிக்கிறார், அவர்கள் தேவைகளை சந்திக்கிறார், அவர்களுக்கு ஏற்ற காரியங்களை செய்து முடிக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் பல்வேறு வழியாக நம்முடைய வாழ்க்கையில நடந்தால் கூட, கர்த்தருடைய செயல்கள் என்று நாம் பார்க்கும்பொழுது அந்த செயல்கள் உண்மையாகவே யாரும் அப்படி செய்ய முடியாது. அதனால்தான் அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை என்று சொல்கிறோம். நம் வேதத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், யோசுவாவுக்கு எழுதின புஸ்தகத்தில் 2:2 அங்கிருக்கிற ஸ்திரீ ஆகிய அந்த ராகாப் சொல்லுகிற வார்த்தை இதுதான், உங்கள் தேவன் வல்லமையில் பெரியவர், உங்கள் தேவன் நிச்சயமாய் இந்த தேசத்தையும் இந்த ஜனங்களையும் எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அவர் சேர்ப்பார் என்று தேவனுடைய வல்லமையை குறித்து ஒரு அந்நிய ஸ்திரீ சொல்லுகிறதை பார்க்கிறோம். பின்னாட்களில் அவள் இஸ்ரவேலுக்கு நடுவிலே வந்து விடுகிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம்? அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை. அதோடு அந்த வசனம் நிற்கவில்லை, அடுத்த வார்த்தை சொல்கிறது, நீரே பெரியவர். என்னோடு சேர்ந்து சொல்ல முடியுமா? நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே பெரியவர் ஆண்டவரே. காரணம், அவருக்கு அவர் செய்த எல்லா காரியமும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் பெரியவர், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். ராஜாக்களை காட்டிலும், பிரபுக்களை காட்டிலும், இன்னும் அரசாங்க எல்லா அதிகாரிகளை காட்டிலும், தளபதிகளை காட்டிலும் அவர் பெரியவர். அவரை நான் பெரியவராய் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். எரேமியா தீர்க்கதரிசி அதைத்தான் சொல்கிறார், அவர் பெரியவர், நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை அப்பா, அதே வேளையில நீர் பெரியவர். இந்த வேளையில என்னோடு விசுவாசமாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்கள் வாழ்க்கையிலும் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் எல்லாரும் பெரியவராய் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் நீரே பெரியவர். ஆண்டவரே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை, நீர்தான் பெரியவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும், அவருடைய சூழ்நிலை மாறட்டும். இந்த நாளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு ஆச்சரியத்தின் நாளாக, இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக, தேவன் நடத்துகிற நாளாக இருக்க கிருபை தார். நீரே கூடரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளெஸ் யூ.